அஸ்ஸலாமலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நஹ்மது வ நஸ்அலு அலா ரசூலிக் கரீம் மாபாய். ஃபகத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனி லதீ ஹுவ ஃபீ மஹ்கமி தன்ஸீல் அஸீம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃதலி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யூதி ஹிக்மத் மன் யஷா வ மன் யூதி ஹிக்மத் ஃபகத் ஊதிய கைரன் கதீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம். قال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة مسلم او مسلمات او كما قال عليه الصلاة والسلام. شنگيكوري அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ராஹிம் ஹஜ்ரத் அவங்க ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. குழந்தைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுக்கிறது, குர்ஆனை மனனம் செய்வது என்று ஆண் குழந்தைகளுக்கு இது மாதிரி ஏற்பாடு செய்தது மாத்திரமல்ல, காலத்தின் கட்டாயத்தை கருதி இந்த சமூகம் தங்களுடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளாக உருவாக்க வேண்டும் என்றால் பெண்களிடத்துல மார்க்க சிந்தனை வர வேண்டும். பெண்கள் மார்க்கத்தை தெரிந்திருந்தால் தங்களுடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளால் உருவாக்குவார்கள் என்ற அடிப்படையில ஆலிமாக்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அருமையானவர்களே, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல மார்க்கத்துடைய விளக்கம் இருக்கும் என்றால் அந்த குழந்தைகள் சாலிகான குழந்தைகளால் உருவாவாங்க. இதற்கு ஏராளமான செய்திகள் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வளர்ப்பு தாயார் கற்றுக் கொடுத்த நல்ல ஒழுக்கம், தாயார் போதித்த அந்த போதனை, இது மாதிரி எத்தனையவர்களை நாம பெண்களிடத்துல மார்க்க கல்வி இருக்கும் என்றால் தன் குழந்தைகளை சாதிகானவளா உருவாக்க முடியும். அதே போல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லா, புகாரி ரஹ்மத்துல்லா கண் பார்வை இல்லாதவர், இன்னைக்கு குர்ஆனுக்கு அடுத்து புகாரி என்று பேசப்படுகிறது என்றால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாவுடைய தாயார் அவருக்காக எவ்வளவு பிரார்த்தனை செய்திருப்பார்கள், எவ்வளவு நல்ல ஒழுக்கத்தை போதித்திருப்பார்கள். அப்போ பெண்கள் இடத்துல மார்க்க கல்வி வந்து விட்டது என்றால், குர்ஆன் ஹதீஸுடைய விளக்கம் பெண்களுக்கு வந்து விட்டது என்றால் தங்களுடைய குழந்தைகளை சாலிகான குழந்தைகளா உருவாக்க முடியும். காரணம், இன்னைக்கு சிறு வயசுலேயே குழந்தைகள் எதற்கெல்லாமோ அடிமையாகி விடுறான், போதைக்கு அடிமையாகி விடுறான், என்னென்ன பொருளை எல்லாமே பயன்படுத்துகிறான். அப்ப அப்படிப்பட்ட அந்த குழந்தைகளை சாலிகான குழந்தைகளால் உருவாக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு அந்த பெண்கள் இடத்துல மார்க்கத்துக்கு போய் சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில முபல்லிகா பட்டம் கொடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, ஆன்லைன் அதற்கு படிக்க வைக்கிறாங்க, ஆன்லைன் அவங்களுக்கு பாடம் நடத்துறாங்க. இது காலத்தின் கட்டாயம். குர்ஆனும் ஹதீஸும் பெண்கள் இடத்துல வந்துவிட வேண்டும். நம்ம எல்லாம் முந்தைய காலத்தை பாக்குறோம், அதெல்லாம் அவுதூர் ஆலம் காணுங்க, புகாரியுடைய காணுங்க அப்படின்னு சொல்லிவிட முடியாது. இன்றைய காலம், நாம் இருக்கக்கூடிய நிகழ்காலம், இந்த காலத்தினை பார்த்தாலும் கூட பெண்கள் தங்களுடைய குழந்தைகளை அந்த பெண்களிடத்துல மார்க்க பற்றுள்ளவராய் இருந்தால் தங்களுடைய குழந்தைகளை சாரிகான உருவாக்கி இருக்காங்க. நிறைய செய்திகள் சொல்லிக்கொண்டே போகலாம். நான் அதிகமான இடத்துல இந்த வரலாறு சொல்வது உண்டு. இன்னைக்கு காபத்துல்லா அவருடைய தலைமையுமா அப்துர் ரஹ்மான் சுதேசி, அப்துரமான சுதேசி இடத்துல பத்திரிகையாளர் எல்லாம் கேட்டாங்க, நீங்க அடிக்கடி துவா செய்யும் போது அல்லாஹும் மரகமி உம்மி, அல்லாஹ் எங்க அம்மாவுக்கு இறக்கம் பாட்டுன்னு துவா செய்யுங்க அப்படின்னு துவா செய்யும் என்ன காரணம், உங்க தந்தைய கேட்கல, உங்க குடும்பத்துல வேற யாரையும் கேட்கல, நீங்க எப்ப துவா கேட்டாலும் உங்களுடைய தாயாருக்கு யாரெல்லாம் இறக்கு தாயாருக்கு இறக்கம் பாட்டு அப்படின்னு கேட்கிறீங்கள, என்ன காரணம் என்று பத்திரிகை நிருபர்கள் எல்லாம் இன்னைக்கு காபத்துல்லாவுடைய தலைமை மாமா இருக்கக்கூடிய அப்துரமான சுதேசியிடம் பத்திரிகையாளர் கேட்கிறார்கள், இந்த மாதிரி நீங்க துவா கேட்கல என்ன காரணம். அதற்கு காபாவுடைய இன்று காபாவுடைய தலைமை மாமா இருக்கக்கூடிய அப்துரமான சுதேசி சொன்ன பதில் என்ன தெரியுமா, நான் சின்ன பிள்ளையில பயங்கரமா சேட்டை செய்வேன், என்னுடைய சேட்டை எந்த அளவுக்கு மோசமா இருக்கும் என்றா என் பக்கத்து வீட்டுக்காரன்லாம் சொல்லுவான், ஏ அந்த அப்துரமான் மாதிரி ஆயிராத என்று என் பக்கத்து வீட்டுக்காரன்லாம் என்னைய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மோசமாக நடந்து மோசமாக விளையாடக்கூடியவனா இருந்தேன். ஆனால் அந்த சூழலையும் என்னுடைய தாயார் எனக்காண்டி பிரார்த்தனை செய்தாங்க, யாருன்னா என் மகனை காபாவுடைய இமாமாக்குவாயா, யாருன்னா
என் மகனை காபாவுடைய இமாமாக்குவாய் என்று என் தாயாருடைய அந்த பிரார்த்தனை தான் நான் இன்னைக்கு காபத்துல்லாவுடைய தலைமை இமாமாக இருக்கிறேன் என்றால் என் தாயாருடைய பிரார்த்தனை தான். அப்ப இப்படித்தான் ஒவ்வொருவர்களும் தங்களுடைய குழந்தைகளை சாதிகார குழந்தையாக உருவாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்துலதான் அதற்கவங்க இந்த மதரசாவை நடத்துறாங்க என்றால் அதற்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து மதரசா நடத்துறாங்க. ஆன்லைன்ல இந்த பெண்களுக்கு பாடம் நடத்துறாங்க, பெண்களிடத்துல மார்க்க பற்று வரணுங்க, தங்களுடைய குழந்தைகளை தன் கணவர்களை தன் பெற்றோர்களை சாதிகாரர்களை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெண்களிடத்துல இருக்கிறது என்பதை அதற்கவங்க விளங்கினதுனாலதான் ஆன்லைன்ல கூட எப்படியாவது இந்த பெண்ணுக்கு எடுக்கிற மார்க்கத்தை கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அதற்கவங்க பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. வல்ல ரஹ்மான் அசரத்துடைய முயற்சியை ஏற்றுக்கொண்டு அவருடைய முயற்சி அல்லாஹ் கபூல் செய்து இந்த மதரசாவை கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் நடத்த வச்சு இதற்காக உதவி செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான நலவையும் பரக்கத்தையும் தந்து அதற்கு அவங்க நீண்ட காலம் ஆரோக்கியமாயிருந்து இந்த மதரசாவை சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்பும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்துருவானாக. வாஹிது தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.